யார் இந்த புதிய சூப்பர் கிங் ஜார்ஜ் கேர்டன், இவரோட பவுலிங் ஸ்பீட் என்ன, இவர் எப்படி பவுலிங் போடுவாரு, இவரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் இந்த வீடியோல பாப்போம். அண்ட் நம்ம சேனல்ல வந்து சூன் கிவ்அவேஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த கிவ்அவே என்னைக்கு நடக்க போகுது அண்ட் தென் அதை பார்ட்டிசிபேட் பண்ண என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டிங்ல சொல்றேன். அப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம், லைக் தட்டி விட்டுருங்க. சோ புதுசா ரெண்டு மெம்பர்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. சோ ஷேக் முகமது ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த மெம்பர்ஷிப், அண்ட் அனிதா பிரியாடி, தேங்க்யூ ஃபார் யுவர் மெம்பர்ஷிப். சரி கைஸ், ஜார்ஜ் கேர்டனோட பவுலிங் ஸ்பீடு, அதுக்கப்புறம் அவர் எப்படி போடுவார் அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, யார் இந்த ஜார்ஜ் கேர்டன்? சோ இங்கிலாந்துக்காண்டி அண்டர் 19ல இருந்து கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கவர் தான் ஜார்ஜ் கேர்டன். ஒரு லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். சோ இவருக்கு வயசுன்றது பாத்தீங்கன்னா 25 ஆகுது. அண்ட் இவரை பத்தி இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லவா, இவர் வந்து ஆர்சிபி காண்டி ஆடி இருக்காரு. 2021 சீசன்ல கேன் ரிச்சர்ட்சனுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா இவரை வந்து கொண்டு வந்தாங்க ஆர்சிபி. அப்படியே ஒரு 5 மேட்சஸ் வந்து சான்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் 3 விக்கெட்ஸ் அதுல எடுத்திருக்காரு. இவரோட பவுலிங் ஸ்பீட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, இவரோட 2-3 கிளிப்ஸ் இருக்கு அவர் பவுலிங்ல விக்கெட் எடுத்தது. சோ அதை வந்து பாத்திரலாம். பால்ல வந்து ஒரு ஸ்லைட் ஸ்விங்க வந்து என்னால நோட் பண்ண முடிஞ்சு, அவனால முடிஞ்சான்னு பாருங்க. லைக் பால் வந்து பிச் ஆகி அந்த ஆங்கிள் போகாம ஸ்லைட்டா இப்படி வெளியே அவுட் ஸ்விங் ஆன மாதிரி இருந்துச்சு. சோ அங்க ஸ்லைட் எட்ஜ்ல பேட்ஸ்மேன் காலி. எப்பா செம பால் கைஸ், பேட்ஸ்மேன் நினைச்சது என்னமோ ஆனா பால் நடந்தது என்னமோ, ஒரு ப்ராப்பரான ஒரு அவுட் ஸ்விங்கா போய் அது வந்து ஒரு விக்கெட் ஆச்சு. இந்த மூணுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒரு விக்கெட் தான் பாருங்க. ரெண்டு ஸ்டெம்ப் வந்து பறந்துருச்சு, ஒரே ஒரு ஸ்டெம்ப் மட்டும் செங்குத்தா நிக்குது. சோ நம்ம JSK-க்கு ஜார்ஜ் கேப்டன் வந்து கலக்க போறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இவரோட பவுலிங் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 142-145 வந்து போடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட்னா 150 எல்லாம் கிளாக் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் பவுலரா இருக்க எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்குன்னு தான் சொல்லணும். சோ ஆல் தி பெஸ்ட் ஜார்ஜ். சரி கைஸ், இப்ப நம்ம கிவ்அவே பத்தி பாத்துருவோம். இந்த 80K அடிச்சோட ஒன்னு ஸ்பெஷலா பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. அப்ப கிவ்அவே 1K சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணதே, அது இப்ப நம்ம 80K வந்திருக்கோம். சோ இப்போ ஒரு பெரிய கிவ்அவே ஒன்னு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அண்ட் இந்த கிவ்அவே வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னா 30th September. சோ 30 September லைவ்ல தான் நடக்க போகுது. லைவ் எத்தனை மணிக்குன்னு லேட்டரா சொல்றேன். சோ இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண என்னென்ன பண்ணணும் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். சோ இந்த வாரம் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எதுக்கு அந்த 30 September வந்து நான் கிவ்அவே வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் கிவ்அவே எத்தனை பேருக்கு கொடுக்கலாம், லைக் ஒரேதா கிவ்அவே கொடுத்துடலாமா ஒருத்தருக்கு மட்டும், இல்ல 4 பேர் கொடுக்கலாமா, 2 பேர் கொடுக்கலாமா, 5 பேர் கொடுக்கலாமா அப்படின்றத சொல்லுங்க. ஓகே கைஸ், இன்னும் ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறேன். பை கைஸ்.